பொழுதுபோக்குக்காக விளையாடப்பட்ட சீட்டாட்டங்கள் காலப்போக்கில் சூதாட்டமாக மாறியது. இந்த சூதாட்டம் சண்டை சச்சரவுகளில் தொடங்கி இப்போது மோசடிகள் தற்கொலைகள் வரை நீண்டு கொண்டிருக்கிறது. ரம்மி சர்க்கிள், ஜங்கல் ரம்மி, கிளாசிக் ரம்மி, ரம்மி மில்லியனர் என்று பல விளம்பரங்கள் சூதாட்டமாட நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் முடங்கியிருந்த போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரம்மி வலையில் விழுந்து சிக்கித் தவிக்கிறார்கள். பலர் தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார்கள். இதுபோன்ற ஆன்லைன் விளையாட்டுகளின் பின்னணி பற்றியும் மோசடிகளிலிருந்து தப்பிக்கும் வழிமுறைகளை பற்றியும் விளக்குகிறார் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன். ஆதான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரம்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு பல கோர்ட்டில் பல கேசஸ் இருந்திருக்கு. இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போயிருக்கு அப்படின்லாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா கேமை ரெண்டு விதமாக பிரித்தாங்க. ஒன்று வந்து கேம் ஆஃப் ஸ்கில், இன்னொன்று வந்து கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னாங்க. இப்போ ரம்மி விளையாடுறதுக்கும் வந்து அதே கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஊரில் சொல்லக்கூடிய வந்து மங்காத்தா உள்ளே வெளியே இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கும் அதே கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பிரித்து காமிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஒரு கேம் விளையாடும் போது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது கேம் ஆஃப் ஸ்கில். அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டே இல்லாமல் ஜஸ்ட் பை சான்ஸ் விளையாடுறது அப்படின்றது வந்து கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்றது. இப்போ ரம்மி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு மூணு சீட்டு சேர்க்கணும், எந்த எந்த டைமில் எந்த சீட்டை போடணும், எந்த சீட்டை எடுக்கணும், அது எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே ஒரு ஸ்கில், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் பர்மிட்டட் அப்படின்னு சொன்னாங்க. இதே மங்காத்தா உள்ளே வெளியே இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எடுத்து போடுவாங்க, அடுத்தது என்ன கார்டு எப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அது கேம் ஆஃப் சான்ஸ், அது எல்லாமே இல்லீகல். பட் ரம்மியை பொறுத்த வரைக்கும் வந்து லீகல் அப்படின்னாங்க, பிகாஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரம்மி வந்து நம்ம ஃபிசிக்கலாக விளையாடும் போது, பட் இப்போ விர்ச்சுவலாக தான் ரம்மி அதிகமாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவலாக விளையாடும் போது இது லீகலாக இல்லீகலாக அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த கேஸுமே வந்து ஹேண்டில் பண்ணல. பட் ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து நிறைய வந்து இதுக்கான சட்டங்கள் கொடுத்துருக்காங்கலாம், பிகாஸ் இந்த கேமிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டாக போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் நீங்கள் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இண்டிவிஜுவல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். தட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த கேம் டெவலப்பர் அண்ட் தி பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து ஐ அக்ரின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டை வியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரால் ரன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. பட் 99% வந்து யாருமே அந்த அக்ரிமெண்ட்டை படிக்காமல் ஜஸ்ட் ஐ அக்ரின் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வியூவும் பண்ண மாட்டாங்க, ஸ்க்ரால் ரன் பண்ணியும் பார்க்க மாட்டாங்க. ஐ அக்ரின் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் கேம் விளையாடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் படிச்சிங்க அப்படின்னா அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ பணம் கட்டி விளையாடினாலும் நாளைக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனி எதுக்கும் பொறுப்பாகாது, நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இந்த கேமில் வந்து விளையாடிட்டுருக்கீங்க, உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பணம் கட்டி விளையாடிட்டுருக்காங்க, கம்பெனி உங்களை பணம் கட்டி விளையாட சொல்லி எந்த ஃபோர்ஸும் நாங்கள் பண்ணலை, நீங்கள் வாலண்ட்ரியாக தான் வந்து பணம் கட்டி விளையாடிட்டுருக்கீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா வந்து கம்பெனி எந்த விதத்துலையும் பொறுப்பாகாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கேமை விளையாட ஆரம்பிங்க அப்படின்றதும் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுட்டோம், எனக்கு ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அக்ரி கொடுத்துட்றோம். நாளைக்கு அதுக்கப்புறம் பணம் போயிடுச்சு அப்படின்னா ஓகே நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த அக்ரிமெண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் கன்னியாகுமரியில் உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க, பட் இந்த கம்பெனி வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது அப்படின்னா அதில் ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்னா நீங்கள் வந்து நாளைக்கு பணம் கட்டி நீங்கள் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கலிஃபோர்னியா கோர்ட்டில் வந்து தான் கேஸ் போடணும் அப்படின்வாங்க. இல்லை சில கம்பெனி அயர்லாண்டில் இருக்கும், நீங்கள் அயர்லாண்ட் கோர்ட்டில் தான் வந்து கேஸ் போடணும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் இதுக்காக கன்னியாகுமரியிலேருந்து கலிஃபோர்னியாவுக்கும் அயர்லாண்டுக்கும் உங்களால் போக முடியாது. ஸோ இதை தான் அவங்க வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து 2 லட்சரூபா வின் பண்ணுறார், இங்கே ஒருத்தர் 5 லட்சரூபா வின் பண்ணுறார் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த கேம்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பாதீங்க, பிகாஸ் அதில் 99% எல்லாமே ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான். உங்களை அந்த கேமை ஃபர்தராக விளையாடணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறங்களே தவிர அதை பிலீவ் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் அதை டிவியில் கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது அது சம்மந்தமாக, அதெல்லாம் எதுவுமே பிலீவ் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இந்த அல்காரிதமும் பார்த்தீங்க அப்படின்னா இது யார் அல்காரிதம் டிசைன் பண்ணாலும் அவனுக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுறது தான் அல்காரிதம் இருக்கே தவிர உங்களுக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுறது கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே இந்த கேமில் நீங்கள் அடிக்ட் ஆகாமல் இருக்கலாம். சரி, அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னதான் இருக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இல்லை வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா சட்டம் வந்து பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட வந்து தனி மனிதனோட உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்லாம். அதே மாதிரி இது ஸ்டேட் சப்ஜெக்டில் வர்றதுனால இந்த கேமிங்ன்றது ஒரு சில ஸ்டேட்ஸ் அதை பேன் பண்ணலாம். பட் அப்படியே பேன் பண்ணாலுமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ ரொம்ப அவைலபிளாக இருக்கிறதுனால அவங்க வேறு ஸ்டேட்லேருந்து பண்ணுற மாதிரி வந்து இப்போ ப்ளே பண்ணி விளையாடிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவல் சொல்யூஷன் இதுக்கு என்ன வரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே இதுக்கான ஒரு ரெகுலேட்டரி பாடி ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஒரு ஆப் இந்த மாதிரி வந்து ஒரு கேமிங் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ வந்து யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒரு சென்சார்ஷிப் போர்டு மாதிரி அந்த போர்டு அந்த ரெகுலேட்டரி போர்டு வந்து அதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து தரவாக ரீட் பண்ணி இந்த கேம் இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணணும். இப்போ மொத்த நாடுகள்லாம் வந்து மாதிரி வந்து ஆன்லைன் கேமிங் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெய்பரிங் கண்ட்ரி சைனாவை எடுத்துப்போம். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடுற கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்லிங் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து வந்து யங்ஸ்டர்ஸ் விளையாடக்கூடாது, எஸ்பெஷலி வந்து மேஜர் ஆகாத சின்ன பசங்க வந்து யாருமே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மேஜரே விளையாடுறாங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு $20 மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னும் சில ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி இந்த கேமை விளையாட முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த கேமை விளையாட முடியாது. ஸோ ஒன்லி டே டைமில் மட்டும்தான் இந்த கேமை விளையாட முடியும், நைட் ஹவர்ஸில் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதில் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் $20 தானு சொல்லிட்டு டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. ஒரு மாதத்துக்கே கம்யூலேட்டிவாக வந்து ஒரு $100 $150 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தற்கொலைகளை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி மக்களும் அதை வந்து பார்த்து பத்திரமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இது நாளைக்கு வந்து கேஸ் போட்டாலுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம், ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் படி இந்த கோர்ட்டில் தான் இந்த பவர் இருக்குது, இந்த நீங்கள் சொல்கிற இந்த தமிழ்நாட்டில் கோர்ட்டில் இதுக்கு பவர் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வி அக்ரீட் ஃபார் த ஜூரிஸ்டிக்ஷன், எனக்கு இந்த கோர்ட்டில் போட்டாலே போதும்னு சொல்லிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் அக்ரி பண்ணிப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் கேமில் வந்து பணம் கட்டி விளையாடாதீங்க. அப்படியே நீங்கள் பணம் கட்டி விளையாடினாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 100% நீங்கள் தான் பொறுப்படுத்திக்கணும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம், இங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது அப்படின்னா நீங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி வெளிநாட்டில் போய் தான் கேஸ் போடுற மாதிரி தான் பல கம்பெனியோட அக்ரிமெண்ட்டே டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். தயவு செஞ்சு அது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது, நிறைய கேம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து டாலர்ஸில் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ டாலர்ஸில் பே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அஃபென்ஸ் பெருசாகுதுன்னே சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் இந்தியன் கரன்சி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது INR, ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது டாலரில் அப்படின் போது அதில் நீங்கள் நிறைய செலவு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு இருக்குது, அதாவது வந்து அந்நிய செலாவணி வழக்கு அப்படின்வாங்க. ஸோ இந்தியன் மணியை நீங்கள் வந்து இல்லீகலாக வந்து டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால அமௌண்ட்டும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதுமாதிரி ஆன்லைன் ரம்மியெல்லாம் விளையாடும் போது பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா பே பண்ணி விளையாண்டிங்க 200 ரூபா வரும், 1000 ரூபா பே பண்ணி விளையாண்டிங்க 2000 ரூபா வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. சில கேமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கே வந்து போனஸ் ஃபீ அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் விளையாடலாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் விளையாடும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்து நிறைய வந்து வர மாதிரி வரும் உங்களுக்கு. பட் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக பே பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அதனோட அல்காரிதம் நீங்கள் எப்படியாவது ஃபெயில் ஆகணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்காது. அண்ட் அதே மாதிரி இதில் அதர் சைடு விளையாடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் தான் விளையாடுவாங்கன்னு நினைப்பீங்க, பட் ஹியூமன் பீயிங் விளையாடுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ரோபோட்ஸ் தான் அதர் சைடு விளையாடுவாங்க, ரோபோட்ஸ் இன் த சென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டானாலோ இல்லை வந்து நெட்ஒர்க் சரியாக கிடைக்கல அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னாலோ நீங்கள் கட்டணம் பணம் பூரா போயிடும், திருப்பி நீங்கள் புதுசாக வந்து பணம் கட்டி விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து இன்டர்நெட் ஃபெயிலியர் வந்துருச்சு இல்லை நெட்ஒர்க் கிடைக்கல அதனால் போயிடுச்சு அதனால் திருப்பி நான் பணம் கட்டி விளையாடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது, பிகாஸ் இது இந்த கேம் வந்து பை டிஃபால்ட் அதை டிசைன் பண்ணதே அப்படி தான், நடுவில் வந்து எரர் வரும், நெட்ஒர்க் கனெக்ஷன் ஃபெயிலியர் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய பை டிஃபால்ட்டே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிலே பண்ணாதீங்க, அதில் பணம் கட்டி எதுவுமே விளையாடாது இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம்னு சொல்லலாம். தேங்க்யூ.